ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏடிஎன் மகி சமையல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் நல்ல சூப்பரான ஒரு பொடி சட்னி எப்படி செய்யலதை பார்க்கலாங்க இது வந்து பார்த்திங்கன்னா இட்லி தோசை சப்பாத்தி இடியாப்பத்து வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த கிளைமேட்டுக்கு நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்றைக்கி இந்த பொடி சட்னி வந்து எப்படி செய்யலன்றதை பார்க்கலாம் நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில ஒரு கைப்பிடி கருவேப்பில நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க அது கூடவே ஒரு ஆரஞ்சு காஞ்ச மிளகாய் நல்லா விற மிளகா பேடி அந்த மாதிரி இருந்தால் எடுத்துக்கோங்க ஒரு ஆறு பூண்டு நிறைய பெரிய பல் பூண்டாக தான் எடுத்துக்கோங்க அது கூடவே கொஞ்சமாக புளி சேர்த்துக்கோங்க நல்லா டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் கூடவே ஒரு ஒரு ஸ்பூன் வந்து சீரகம் எடுத்துக்கோங்க இப்போ நாம் இது எல்லாமே வந்து ஒர்க்க ஆரம்பிச்சிடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணால் இரும்பு தவா எடுத்துருக்கேன் பாருங்கள் ஒரு அரை ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க அது கூடவே இந்த விரமளகா வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்து லைட்டான சூட்டில் வந்து இதை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க அது கூடவே நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை அதையும் சேர்த்து நல்லா எண்ணெயில் வந்து ஒரு தடவை வதக்கி விட்டுக்கோங்க கூடவே வந்து பூண்டு சேர்த்துக்கோங்க அதையும் நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ அது கூடவே சீரகம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு கூடவே புளியும் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா ஒரு தடவை அதை கலந்து விட்டு வதக்கிக்கோங்க இப்போ நல்லா பாருங்கள் வதக்கி விட்டாச்சு இப்போ இது ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் எப்பவுமே நாம் வந்து இட்லி பொடி பருப்பு பொடி இந்த மாதிரி கருவேப்பிலை பொடி நிறைய பொடி செஞ்சிருப்போம் ஒரு தடவை நீங்கள் இந்த மாதிரி பொடி சட்னி செஞ்சு பாருங்க சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி செஞ்சு பாருங்கள் இப்போ இது ரெடி ஆயிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க ஒரு பிளேட்டில் வச்சு நல்லா ஆற விட்டுடுங்க இப்போ இதுக்கு வந்து நாம் ஒரு அரைமுடி கொப்பரைக்காய் எடுத்துக்கலாங்க இந்த கொப்பரைக்காய் சேர்த்து தான் அரைக்கணும் இந்த கொப்பரக்கால் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மருத்துவ குணம் உள்ள இருக்குது இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல அதிகமாக கேல்சியம் அதிகரிக்கும் இதை சாப்பிட்டிங்கன்னா கூட நோய் சம்மந்தப்பட்ட வியாதிகள் எல்லாமே குணமாகும் நிறைய வந்து கொழுப்பு சத்துக்கள் இதில் கண்ட்ரோல் பண்ணுங்கள் அளவுக்கு கொப்பரைக்கால் அவ்வளோ ஒரு மருத்துவ குணம் இருக்குது கண்டிப்பாக இதை நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாம் ஆரி வந்திருக்கு பாருங்கள் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க நம்ம வறுத்து எடுத்து இந்த பொருள்லாம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது நம்ம கொஞ்சம் சுவைக்காக அரை ஸ்பூன் கல் உப்பு எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு ஒரு பல் ஸ்பூன் நம்ம அரைச்சி கொண்டு வந்துடலாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அரைச்சி எடுத்தாச்சு நம்ம வதக்கி விட்டு இந்த கொப்பரக்காவும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா ஒரு குறைக்குறான்னு அரைச்சிக்கோங்க ரொம்ப மையாக இருக்கக்கூடாதுங்க இது வந்து பொடி சட்னி அதனால் கொஞ்சம் குறைக்குறான்னு அரைச்சிக்கோங்க நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது இப்போ எடுத்து நம்ம அப்படியே ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இட்லி வந்து நான் ரெடியாக வச்சுருக்கேன் இந்த இட்லிக்கு இந்த பொடி அவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்படியே இட்லி கட் பண்ணி எடுத்துகிட்டு மேலே லைட்டாக அப்படியே தூவி விட்டுக்கோங்க தூவி விட்டுட்டு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இல்லைன்னா தோசைக்கு நல்லாயிருக்கும் நல்லா சுட சுட சாதம் அடிச்சுட்டு அது கூட நெய்யை விட்டு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லா இருக்குங்க இப்போ நெய் இல்லைனா நெல்லெண்ணெய் நான் வந்து இதுக்கு நெல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பொடி சட்னி வீடியோ நான் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு எதிர்பார்க்குறேன் பிடிச்சிருந்தா நம்ம ஏடிஎன் மகிழ்ச்சியில் போய் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள்